வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இனிப்புகளை பரிமாறிய ராணுவ வீரர்கள். மணிப்பூர் சென்ற ராகுல் காந்தியை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுப்பது முக்கியம் என ராகுல் காந்தி பேட்டி. பொது சிவில் சட்டம் மூலம் நாட்டில் குழப்பம் விளைவிக்க பாஜக முயற்சி செய்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக சிவதாஸ் மீனா நியமனம். தலைமைச் செயலாளர் இறையன்பு நாளையுடன் ஓய்வு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பக்ரீத் பண்டிகையொட்டி அட்டாரி வாகா எல்லையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வீரர்கள் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். தியாக திருநாள் அல்லது ஹஜ் பெருநாள் உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும். ஒவ்வொரு ஆண்டும் இறை தூதர் நபிகளின் தியாகத்தை போற்றும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் 12வது மாதமான துல் ஹஜ் மாதம் 10ஆம் நாள் இது கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று சிறப்பு தொழுகைகள் நடத்தி பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர். புத்தாடை உடுத்தியும் இனிப்புகளை பரிமாறியும் இஸ்லாமியர்கள் தங்களின் அன்பையும் கருணையையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகையொட்டி அட்டாரி வாகா எல்லையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் இனிப்புகள் மற்றும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுப்பது முக்கியம் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர் சென்றார். அப்போது மணிப்பூரின் கராசன்பூருக்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தியை பிஷ்ணப்பூரில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். ராகுல் காந்தி வருகையால் வன்முறை ஏற்படலாம் என்பதால் முன்னெச்சரிக்கையாக தடுத்து நிறுத்தப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் காவல்துறை தடுத்து நிறுத்தியதை அடுத்து ராகுல் காந்தி இம்பால் திரும்பினார். இந்த நிலையில் ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பில் பேசியபோது கலவரம் நீடித்து வரும் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டுவதுதான் முதன்மையானது எனவும் ஒற்றுமையாக இருப்பதே நாட்டில் நல் இணக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறினார். பொது சிவில் சட்டம் மூலம் நாட்டில் குழப்பம் விளைவிக்க முயற்சி நடப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் திமுக நிர்வாகி வேணு இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்தினார். இதையடுத்து விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய போது பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படும் என பிரதமர் மோடி சொல்லியிருக்கும் நிலையில் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி லாபம் காண முயற்சிகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் 2 சட்டங்கள் இருக்கக்கூடாது என்று பிரதமர் மோடி கூறும் நிலையில் மத பிரச்சனைகளை அதிகமாக்கி லாபம் பார்க்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் பாஜகவை விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு தமிழர்களுக்குத்தான் கருணாநிதியின் குடும்பம் எனவும் திமுக என்பது குடும்ப இயக்கம்தான் எனவும் கூறினார். தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக சிவதாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார். 2021 ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து மே 7 தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றார். அன்றே மாநில தலைமைச் செயலாளராக இறையன்பு நியமிக்கப்பட்டார். 2 இறையன்பு தலைமைச் செயலாளராக பணியாற்றிய நிலையில் நாளை வெள்ளிக்கிழமை அவர் ஓய்வு பெறுகிறார். இந்நிலையில் தமிழகத்தின் அடுத்த தலைமைச் செயலாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இந்த நிலையில் தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக சிவதாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை தலைமைச் செயலாளர் இறையன்பு பிறப்பித்து உள்ளார். அதன்படி தமிழ்நாட்டின் 49வது தலைமைச் செயலாளராக சிவதாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் திருநெல்வேலியிலிருந்து 7:00 புறப்படும் ரயில் அம்பாசமுத்திரம், பாவூர் சத்திரம், தென்காசி, ராஜபாளையம், விருதுநகர், திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, கோவை வழியாக செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்களின் திங்கட்கிழமையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து 7:45 புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் டெட்ரா பாக்கெட்டுகளில் மதுபானத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. டெட்ரா பாக்கெட் எனப்படும் காகித குடுவையில் மதுபானங்களை அறிமுகம் செய்வது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி டெட்ரா பாக்கெட்டுகளில் மதுபானத்தை விற்பனை செய்வது தொடர்பாக சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. டெட்ரா பாக்கெட்டுகள் எளிதில் உடையாத நிலையில் செலவு குறைவு மற்றும் கலப்படம் செய்ய முடியாது என்பதால் அவற்றை அறிமுகப்படுத்த டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது.
டெட்ரா பாக்கெட்டுகளில் மதுபானங்களை விற்றால் அதிக லாபம் கிடைக்கும் என்பதாலும் அவற்றை கொண்டு வர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மக்களவை தேர்தல் தொடர்பாக ஜூலை 6, 7, 8 பாஜக தலைவர் நட்டா தலைமையில் ஆலோசனை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மக்களவை பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நிறைவடைகிறது. இதனையடுத்து 18வது மக்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி உள்ள கட்சிகள் கூட்டணி குறித்த பேச்சுகளையும் தொடங்கியுள்ளன. அந்த வகையில் மக்களவை தேர்தல் தொடர்பாக ஜூலை 6, 7, 8 பாஜக தலைவர் நட்டா தலைமையில் ஆலோசனை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி தொகுதி ஒதுக்கீடு, பரப்புரை, வாக்குறுதிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. வடக்கு, தெற்கு, கிழக்கு என 3 மண்டலங்களாக பிரித்து 3 தேர்தல் வியூகம் வகுக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. ஜூலை 6 கவுகாத்தில், 7 டெல்லியில், 8 ஹைதராபாத்தில் கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக பாஜக தலைமை ஜூலை 8 ஆலோசனை நடத்தப்படுகிறது. ஹைதராபாத்தில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழ்நாடு உட்பட 11 மாநிலங்களில் தேர்தலை எதிர்கொள்ள ஆலோசிக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் காவல் உயர் அதிகாரிகளை எளிதில் அணுகும் வகையில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மனுக்கள், தங்களது குறைகள் மற்றும் புகார்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளை சந்தித்து புகார் மனுவை அளித்து வந்தனர். மேலும் பெயரளவில் உயர் அதிகாரிகள் ஒரு நாள் சந்திப்பார்கள் என்ற நடைமுறை இருந்து வந்தது. இந்த நிலையில் காவல் அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் மாநகர காவல் ஆணையர்கள் மற்றும் மாவட்ட எஸ்பிக்கள் வாரத்தில் ஒரு நாள் பொதுமக்களை கண்டிப்பாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிய வேண்டும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் அதிகாரிகளை பொதுமக்கள் எளிதில் சந்திக்கும் வகையில் தமிழக அரசு இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. நெல்லை சந்திப்பு பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகள் 65% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய தரைவழி மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் பணிகளை நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தந்த மத்திய தரைவழி மற்றும் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி கே சிங் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணி மற்றும் நடந்து வரக்கூடிய அழகுபடுத்தும் பணி உள்ளிட்டவைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து பயணிகள் அத்தியாவசிய வசதிக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நெல்லை சந்திப்பு பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 85 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகள் 65% நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், வரும் காலங்களில் மின் தேவையை கருத்தில் கொண்டு பேருந்து நிலையம் முழுவதும் சூரிய ஒளி மின் சக்தி தகடுகள் பொறுத்து அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். See this new bus complex which has come up in Thrunel Valley. You must be aware that under the smart city project, almost 960 odd crores were earmarked for Thrunel Valley for various projects, and more than 60% have been completed. Chennai Perinagara Kaval Thuraiyil pudidaga thodangapadulla drone kaval pirivai டிஜிபி சைலேந்திர பாபு தொடங்கி வைத்தார். சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக தொடங்கப்பட உள்ள ட்ரோன் காவல் பிரிவை டிஜிபி சைலேந்திர பாபு தொடங்கி வைத்தார். இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக காவல்துறையில் ட்ரோன் போலீஸ் பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. 3.6 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பிரிவு போக்குவரத்து நெரிசலை கண்டறிந்து உடனே சரி செய்யவும், திருவிழா போன்ற கூட்டம் நிறைந்த இடங்களில் கண்காணிப்பு மேற்கொள்வது போன்ற பல பணிகளை மேற்கொள்ள உள்ளது. இதில் ட்ரோன்களை 5 கிலோமீட்டர் தொலைவு வரை காவல் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து இயக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையேயான பிரச்சினை அண்ணன் தங்கை பிரச்சினைதான் என நெல்லையில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி திருவிழா 5வது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காந்திமதி, அம்பாள் சன்னதி, சுவாமி நெல்லையப்பர் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையேயான மோதல் எதுவும் இல்லை என்றும், இருவருக்குமான பிரச்சனை அண்ணன் தங்கை பிரச்சனைதான் என கூறினார். நீதிமன்ற வரையறைகளும் கிடையாது. அதே முறையில அவர் மேல மக்கள் எதிர்பார்க்கிறாங்களேன்னு ஒரு ஆதங்கம் தான் அவருக்கு இருக்கே தவிர, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிகாரிகள் சிலதை தாமதப்படுத்தலாம், ஆனா அதற்கு வந்து நாம அதை விரைவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் பெஸ்ட் புதுச்சேரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார், நான் அதிகாரிகளை கூப்பிட்டு ஃபாஸ்ட் புதுச்சேரியா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏனென்றால் எல்லா கோப்புகளும் ஃபாஸ்டா மூவ் ஆகணும். இன்னும் சொல்ல போனா
நான் எந்த கோப்புக்கும் தடை விதிக்கிறது இல்லை. இது வரைக்கும் 1500 கோப்புகளுக்கு மேல நான் கையெழுத்து போட்டிருக்கேன். மார்ச் 31 முழு நிதிநிலை கிடைக்கணுன்றக்காக 11:50 வரைக்கும் கையெழுத்து போட்டிருக்கேன். அதனால புதுவை மக்களுக்கு என்னோட ஒத்துழைப்பு தெரியும், அண்ணனுக்கும் தெரியும். அந்த நேரத்தில் வந்து கேட்கும்போது உங்களுக்கு வேலை கொடுக்க முடியலன்னு தானே அவர் சொல்லியிருப்பாரு. வெளிப்படையாக பேசக்கூடியவர், அதனால அப்படி சொல்லியிருக்காரு. திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆணி வருஷாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆணி வருஷாபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் கோவில் மகாதண்ட பண்டத்தில் மூலவர் வள்ளி தெய்வானை அம்பாள் கும்பங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜையில் வைக்கப்பட்ட கும்பங்கள் கோவில் விமான தளத்திற்கு கொண்டு வரப்பட்டு விமான கலசத்திற்கு வருஷாபிஷேகம் நடைபெற்றது. ஈரோடு பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு 30ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரோடு அருகே கூரைப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கீழ்பவானி பாசன பாதுகாப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பில் விவசாயிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கீழ்பவானி பாசன கால்வாயில் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள சீரமைப்பு பணிகளை நிறுத்த வேண்டும் என்றும் காங்கிரீட் சுவர் கொண்டு கரையை பலப்படுத்தக்கூடாது என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கூட்டு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ரவி, பவானி பாசன கால்வாயில் காங்கிரீட் சுவர் அமைக்கும் பணியினை மேற்கொள்ள முயல்கிறார்கள் என்றும், நீர்வளத்துறை அதிகாரிகளின் இந்த செயலை கண்டித்து ஈரோடு பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு வருகிற 30ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். சங்கரன் கோவில் அருகே கல் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள அரியூர் மலையடிவாரத்தில் செயல்பட்டு வரும் கல் குவாரியினால் 1000கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்து வருகிறது. இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மருத உடைய ஐயனார் திருக்கோவிலில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேசிய கொடியுடன் மலையில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டு போவதாக கூறியதால் காவல்துறையினருக்கும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுபவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் பழனிவேல்சாமி கோரிக்கை மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் மின்கசிவால் மரக்கிளைகள் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் கீழகாசக்குடியில் உள்ள அம்மையார் நகர் பகுதியில் கடந்த 21ஆம் தேதி மின்துறை சார்பில் மின் கம்பிகளை உரசி இருக்கும் மரக்கிளைகளை வெட்டி கிளைகளை அந்தந்த இடத்திலேயே போடப்பட்டது. இது குறித்த தகவலை அப்பகுதி மக்கள் தெரிவித்தும் 6 நாட்களாக வெட்டிய மரக்கிளைகளை அப்புறப்படுத்தாமல் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் வெட்டி கிடந்த மரக்கிளைகள் மின் மாற்றியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீப்பொறி பறந்து திடீரென எரிய தொடங்கியது. இதனை கண்ட அப்பகுதி பெண்கள் தண்ணீரை கொண்டு மரக்கிளைகளை எரிந்த தீயை அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் வெட்டப்பட்டு கிடக்கும் கிளைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தானாக மர சருகுகள் தீப்பற்றி எரியும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னையில் ரோட்டரி சங்கம் சார்பில் புற்றுநோய் காரணி கண்டுபிடிப்பு இயந்திரத்தை அடையாறு கேன்சர் நிறுவனத்திற்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மெட்ராஸ் அசோக் நகர் ரோட்டரி சங்கம் தனது 38 ஆண்டு வரலாற்றில் ஒரு மைல்கல் சாதனையாக 54 லட்சம் ரூபாய் செலவில் புற்றுநோய் காரணி கண்டுபிடிப்பு இயந்திரத்தை அடையாறு கேன்சர் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம் அலும்னி சங்கத்தில் நடந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அடையார் கேன்சர் மருத்துவமனை முதன்மை இயக்குநர் டாக்டர் ஹேமந்த் ராஜ், ரோட்டரி மாவட்ட ஆளுநர் டாக்டர் நந்தகுமார், டாக்டர் விஜயலட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். சங்க தலைவர் கேசவன் இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். மூத்த உறுப்பினர் ரோட்ரியன் முரளி இந்த திட்டத்தை செயல்படுத்திய விதம் மற்றும் இதன் பலன்களை எளிதான முறையில் விளக்கினார். இதையடுத்து நிகழ்ச்சியில் முக்கிய கொடையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் நிகழ்ச்சியில் ரோட்டரியின் மீனா, சந்திரசேகர், ரோட்டரியன் சுப்பிரமணியன், பல்லவி ஆகியோர் முக்கிய பங்காற்றினர். இன்னைக்கு நம்ம இங்கெல்லாம் எதுக்காக மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, எங்க கிளப் மூலமாகவும், ரோட்டரி கிளப் மூலமாகவும், ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் மூலமாகவும், ரோட்டரி இன்டர்நேஷனல் குளோபல் கிராண்ட்ன்ற மூலமாகவும் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு டிசிபிஆர் டிஜிட்டல் பிசிஆர் மிஷின் கொடுத்துருக்கோம். இதோட வேல்யூ வந்து 53 லட்சம் ரூபா. இதுக்கு வந்து
நாங்கள் மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து நண்பர்களும் இதற்காக கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து கேன்சர் டிடெக்ஷனில், அதாவது கேன்சர் கண்டுபிடிப்பில் இன்னும் பல விஷயங்களை பல ஸ்டெப்பு மேலே போய் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி கேன்சர் இல்லாத ஒரு இன்ஸ்டிடியூட் உருவாகிறதுக்கான காரணங்களில் இது ஒரு முதல் படி, ரெண்டாவது படியாக இருக்கும். இது பல விதங்களில் வரப்போகிற பேஷண்ட்ஸுங்களுக்கு உபயோகப்படும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இந்த கிளப்பில் வந்து ஒரு 38 இயர்ஸ் சொன்னாங்க இல்லையா, 38 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் பண்ணுறோன்னு. இது மேல் மேலும் போகும், இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லலாம். மேலே மேலே வர ப்ரெசிடென்ட்லாம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, இதோட பெரிய லெவல் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை. நன்றி. ஆமாம், இந்த எக்யூப்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னா, இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஸ்கேனிங் மிஷின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் எப்படி பண்ணுவாங்கன்னு. இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த மிஷின் வந்து டயக்னோஸ்டிக் லேப்லேருந்து வர டிஷ்யூ பேஸாக இருக்கட்டும் இல்லை பிளட் பேஸாக இருக்கும், ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிவிடும் எவ்வளோ மியூட்டேஷன், இந்த பர்சனுக்கு கேன்சர் இருக்கா, இவன் வந்து ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இருக்கான்னு சொல்லிவிடும். இது அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி, இது எல்லோருக்கும் யூஸ் ஆகும்னு நினைப்பேன், மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் இதை ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிஞ்சு இது இன்னாகரேட் பண்ண அதை பண்ணுறதுக்கும் இந்த கேன்சர் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லபடியாக போகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மேல் மேலும் நாங்கள் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. இலங்கைக்கு 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் உலக வங்கி உதவி வழங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கான வரவு செலவு மற்றும் நலன்புரி ஆதரவாக 700 மில்லியன் டாலர்களை வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் இலங்கை மிக மோசமான நிதி நெருக்கடியான போராடி வருகிறது. உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஏனைய பலதரப்பு முகவர்களிடமிருந்து இலங்கை எதிர்பார்க்கும் 4 பில்லியன் டாலர்கள் வரை கூடுதல் நிதியை IMF கிட்டத்தட்ட 3 பில்லியன் டாலர் பிணை எடுப்பிற்கு மார்ச் மாதம் ஒப்புதல் அளித்தது. மார்ச் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியம் IMF செய்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இலங்கைக்கான வரவு செலவு மற்றும் நலன்புரி ஆதரவாக 700 பில்லியன் டாலர்களை வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்து உலக வங்கியின் இலங்கை நாட்டுக்கான இயக்குனர் பாரிஸ் ஹேட்டட் செர்வோஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இறந்தவர்கள் உடல்களுடன் டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. லண்டன் கடலுக்குள் உடைந்து கிடக்கும் டைட்டானிக் கப்பலின் சிதிலங்களை பார்க்க டைட்டன் என்ற மினி நீர்மூழ்கி கப்பலில் சென்ற கோடீஸ்வரர்கள் 5 பேர் கப்பல் வெடித்து பலியான சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டைட்டானிக் கப்பல் பார்வையிட சென்ற டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் உடைந்த பாகங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அதில் இறந்தவர்களின் உடல்கள் காணப்படுவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க கடலோர காவல்படை வெளியிட்ட அறிவிக்கையில் டைட்டானிக் கப்பலை பார்வையிடுவதற்கான பயணத்தின் போது வெடித்த ஓஷன் கேட் டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் உடைந்த பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கடலுக்கு அடியில் இறந்தவர்களின் உடல்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. பிரபல யூடியூபர் TTF வாசன் திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. பைக் ரைடரான TTF வாசன் யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கி தன் உயர் ரக 2-வீலரை ஓட்டிக்கொண்டே கேமராவில் பேசுவது, மலை பிரதேசங்களுக்கு 2-வீலரில் சென்று வந்து அந்த பதிவுகளை யூடியூப்பில் அப்லோட் செய்வது என அவ்வப்போது வீடியோக்களை பதிவிட்டு வந்தார். அந்த யூடியூப் சேனலை பார்க்க ஒரு தனி ரசிகர் கூட்டம் உருவானது. இந்த நிலையில்தான் அவர் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 6 கோடி பட்ஜெட்டில் தயாராகும் அந்த படத்தில் பல முன்னணி நடிகர்களும் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் TTF வாசன் பிறந்தநாளான இன்று படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி வைரலாகி வருகிறது. நடிகர் சரத்குமார் நடித்த சூரிய வம்சம் படத்தின் 2வது பாகம் கூடிய விரைவில் தயாரிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. சரத்குமார் நடிப்பில் வெளியான சூரிய வம்சம் திரைப்படம் வெளியாகி 26 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் சரத்குமார் கதாநாயகனாக நடித்து வெளியான இந்த படத்தில் தேவயானி, ராதிகா, சரத்குமார், பிரியா ராமன், மணிவண்ணன், நிழகல் ரவி மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்த படத்தில் சரத்குமார் சக்திவேல் கவுண்டர் மற்றும் சின்னராசு என்ற 2 வேடங்களில் நடித்திருப்பார். இந்நிலையில் சூரிய வம்சம் திரைப்படம் வெளியாகி 26 ஆண்டுகளை கடந்துள்ளதை தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள நடிகர் சரத்குமார் பதிவு ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். விரைவில் சூரிய வம்சம் 2 என்றும் அதில் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் சூரிய வம்சம் 2வது பாகம் வருவதை சரத்குமார் உறுதி செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இனிப்புகளை பரிமாறிய இராணுவ வீரர்கள். மணிப்பூர் சென்ற ராகுல் காந்தியை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுப்பது முக்கியம் என ராகுல் காந்தி பேட்டி.
பொது சிவில் சட்டம் மூலம் நாட்டில் குழப்பம் விளைவிக்க பாஜக முயற்சி செய்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக சிவதாஸ் மீனா நியமனம். தலைமைச் செயலாளர் இறையன்பு நாளையுடன் ஓய்வு. இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.